அனைவருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் சிகிச்சைக்காக ஒப்பந்த அடிப்படையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டாக்டர், நர்ஸ், லேப் அசிஸ்டன்ட், உதவியாளர், தூய்மை பணியாளர் போன்ற 576 பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கான நேர்காணல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஏப்ரல் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் சதர்ன் ரயில்வே ஹெல்த் யூனிட், பூந்தமல்லி ஹைரோட், எக்மோர் ஆப்போசிட் தினதந்தி ஆஃபீஸ் இங்கே வந்து நடைபெற உள்ளது. இந்த வேலைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ நர்சிங் MBBS முடித்தவங்க கலந்து கொள்ளலாம். இந்த வேலைக்கான அறிவிப்பு லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டாக்டர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறவங்க 15/4/2020 அன்றும், நர்ஸ் பதவிக்கு 16/4/2020 அன்றும், இதர பணிகளுக்கு 17/4/2020 அன்றும் நேர்காணல் நடைபெற உள்ளது. நேர்காணல் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நேர்காணல் நடைபெறும் நாளில் சமர்ப்பிக்கலாம். இந்த வேலை குறித்து மேலும் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. இந்த வேலைக்கான அறிவிப்பு குறித்து பார்க்கலாம். சதர்ன் ரயில்வே சென்னை டிவிஷன். இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படும் நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் அரக்கோணத்தில் வந்து பணியமர்த்தப்படுவாங்க. மேக்ஸிமம் வந்து 3 மாதம் தான் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டிங்கோட டீட்டெயில் குறித்து பார்க்கலாம். டாக்டர் 72 பணியிடம், இதற்கான சம்பளமாக 75,000 ஃபிக்ஸ்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து 95,000 வந்து சம்பளமாக அறிவிச்சிருக்கு. நர்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 போஸ்டிங், 44,900 இதற்கான சம்பளம். லேப் அசிஸ்டன்ட் 24 பணியிடம், இதற்கான சம்பளமாக 21,700 அறிவிச்சிருக்கு. ரேடியோகிராஃபர் 24 பணியிடம், இதற்கான சம்பளம் 29,200 அறிவிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்டண்டர் 120 பணியிடம், 18,000 இதற்கான சம்பளம். ஹவுஸ்கீப்பிங் அசிஸ்டண்ட் வந்து 240 பணியிடம், மொத்தம் 18,000 இதற்கான சம்பளமாக அறிவிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து DA அதர் அலவன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். டாக்டருக்கு வந்து MBBS முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். 50 வயசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். நர்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் நர்சிங், ஸ்கூல் ஆஃப் நர்சிங், மிட்வை, அதர் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BSc நர்சிங் முடித்தவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு வயது 20-40 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். லேப் அசிஸ்டன்ட் இதற்கு 12ஆம் வகுப்பு வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ப்ளஸ் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். 18-33 வயது இதற்கு. ரேடியோகிராஃபர் 2 ப்ளஸ் 2 முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டோட டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி, எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியோ டயக்னாசிஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். 18-33 வயது வரலாம் இதற்கு எலிஜிபிலிட்டி. ஹாஸ்பிட்டல் அட்டண்டர் 10ஆம் வகுப்பு முடித்தவங்க, ICU எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 18-30 வயது இதற்கு. ஹவுஸ்கீப்பிங் அசிஸ்டன்ட் இதற்கு வந்து 10ஆம் வகுப்பு முடித்தவங்க 18-30 வயது வரலையும் விண்ணப்பிக்கலாம். ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SC ST க்கு 5 வருஷமும், OBC க்கு 3 வருஷம் அறிவிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வு அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், SSLC, ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், 10th 12th, ஒர்க்கிங் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கல்வி தகுதிக்கான சான்றிதழ் அனைத்தையும் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 6 நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வித் ஐடி ப்ரூஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கே இதற்கான இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே ஹெல்த் யூனிட், பூந்தமல்லி ஹைரோட், எக்மோர், ஆப்போசிட் தினதந்தி ஆஃபீஸ் இந்த அளவில் முகவரியில் தான் அதற்கானது நடைபெற இருக்குது. 15/4/2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃப்ராக்ஷனர் அதாவது டாக்டருக்கு வந்து இன்டர்வியூ நடக்குது. 16/4/2020 நர்சிங் ஸ்டாஃபுக்கும், 17/4/2020 லேப் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், ஹாஸ்பிட்டல் அட்டண்டர், ஹவுஸ்கீப்பிங் அசிஸ்டன்ட் போன்றவர்களுக்கு நடைபெறுது. இதற்கு வந்து இன்டர்வியூ டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மணியிலிருந்து 3 மணி வரலையும் அறிவிச்சிருக்காங்க இன்டர்வியூ டைமாக. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.